ஓகே சார், மாத்திட்டேன், ஹோஸ்ட மாத்திட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. ஸோ வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ஒருத்தங்க நேற்று சென்ட் பண்ணியிருந்தீங்களே, யாரோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் அதை பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு ஈவினிங் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அதனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் அமையலை, இன்னொன்று ஹெட்டேக், கொஞ்சம் தலைவலி அதிகமாக இருக்குது, அதனால் அது பார்க்கவும் எனக்கு சரியான நேரம் அமையலை. ஓகே, ஸோ ஒன்ஸ் அது பார்த்த பிறகு ஐ வில் ஷேர் த ஃபீட்பேக். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நோ இஷ்யூஸ், தப்பாக எடுத்துக்க வேணாம். சேட் பாக்ஸ், ஓ சார் மெசேஜ் போட்டிருக்காருங்களா? ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? ஸோ பயோடைவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தப்ப நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, வாட் இஸ் எக்கோ சிஸ்டம், எக்காலஜி அப்படின்னா என்ன, அதோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன. ஸோ அது மாதிரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், வாட் இஸ் எக்கோ டோன், அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸில் எக்கோலாஜிக்கல் ரிலேட்டடான, என்விரான்மெண்ட் ரிலேட்டடான சில முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலாக இன்டர்வியூ மெயின் ரிசல்ட் தானே வந்திருக்கு, என்ன இன்டர்வியூ இருக்குல்ல குரூப் ஒன்ல, இன்னும் இன்டர்வியூன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, இன்டர்வியூ ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு ஆஸ் பர் மார்க் அதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண முடியாது. ஓகே, இன்டர்வியூன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அந்த ஆல்சோ குரூப் டூலையும் நான் சூஸ் பண்ணல, ஊட்டிக்கு போயிருந்தேன் பட் ஸ்டில் நாட் வீடிங் கொடுத்துட்டு போஸ்டிங் சூஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஓகே சார், ஓகே ஃபைன், பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல, லாஸ்ட் வீக் என்விரான்மெண்ட்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்குறப்போ பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஹோப் யூ ஹவ் டன் வெல், ஓகே, கரெக்டாக அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி, ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் பயோடைவர்சிட்டி. ஸோ அதை எப்படி படிக்கணும், என்னென்ன விஷயங்களை தப்பி தவறி கூட அந்த ஏரியாஸ்ல நம்ம படிக்காமல் விட்டுறக்கூடாது, அண்ட் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாஸ்ல நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிளாஸஸாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், சரியா? ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல பிடிஎஃப் காட்டுறாங்க இல்லையா, இருக்க எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? அப்போ இந்த பயோடைவர்சிட்டி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்களை படிக்கணும், எது இதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஸோ அந்த தொடர்பான ஒரு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிகிறப்ப உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? தமிழில் என்ன சொல்லுவாங்க, பயோடைவர்சிட்டினா என்ன சொல்லுவோம் தமிழில்? ஒரு சார் தமிழ் நேமோ, பயோடைவர்சிட்டி என்ன சொல்லுவோம் தமிழில்? அமைதியாக பல்லுயிர், இருக்கீங்க. பல்லுயிர், பல்லுயிர் மண்டலம். பல்லுயிர் மண்டலம், குட். ஸோ பல்லுயிர் மண்டலம் சொல்லையா, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஃபினேஷன்ஸ் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வி ஹவ் டு டேக். ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு டெஃபினேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, யுனைடட் நேஷன்ஸோடைய எர்த் சம்மிட், சரியா, ரியோ சம்மிட் சொல்லுவோம் இல்லையா, 1992 நடந்த யுனைடட் நேஷன்ஸ் எர்த் சம்மிட், யுனைடட் நேஷன்ஸ் நடத்திய அந்த பூமி மாநாடு 1992 நடந்திருக்கும். அந்த மாநாட்டின் பொழுது ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பயோடைவர்சிட்டிக்காக ஒரு டெஃபினேஷனை யார் கொடுத்துருக்காங்க, யுனைடெட் நேஷன்ஸ் எர்த் சமிட் கொடுத்தாங்க. அந்த டெஃபினேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு யூஸ் இன் த எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, ஸோ சி இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
இங்கே இந்த செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதான் டெஃபினேஷன் சரிங்களா. ஸோ அந்த டெஃபினேஷனில் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்படிங்கிற பயோடைவர்சிட்டிங்கிறது என்னன்னா, எல்லா விதங்களிலுமான டெரஸ்ட்ரியலாக இருக்கட்டும், நிலங்களில் வாழ உயிரினங்களாக இருக்கட்டும், ஓகேங்களா, நிலங்களில் வாழ உயிரினங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் வாழ்கிற உயிரினங்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடங்களிலுமே வாழ்கிற உயிரினங்களுக்கு இடையே காணப்படுற வேரியபிலிட்டி, அவங்களுக்குள்ள தென்படுகின்ற அந்த அந்த உயிரினங்களுக்கு இடையே தென்படுகின்ற அந்த வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா பயோடைவர்சிட்டி. சிம்பிளான டெஃபினேஷன், ரொம்ப 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 ஈஸியான டெஃபினேஷன். நீங்கள் அந்த டெஃபினேஷன்ஸ் எழுதும் பொழுது இந்த வேர்டு இல்லை அப்படின்னா தே ஓன்ட் கிவ் யூ மார்க்ஸ், உங்களுக்கு மார்க்ஸே கொடுக்க மாட்டாங்க சரியா. அந்த கீ டேர்ம் என்னது, வேரியபிலிட்டி அப்படிங்கிறத உங்களுக்கான அந்த ஆன்சரில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு கீ டேர்ம் சரிங்களா, வேரியபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யாரோ டெஃபினேஷன் நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் செட்சமி டெஃபினேஷன் தான் கொடுக்கணும், மற்ற டெஃபினேஷன்ஸை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அண்ட் டெஃபினேஷன்ஸில் நம்ம எழுதும் பொழுது என்ன வேர்டு சார் இருக்கணும் அப்படின்னா, வேரியபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸில் இருக்கணும். இப்போ என்ன சார், என்ன வேரியபிலிட்டி, என்ன சார் வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில உயிரினங்கள் தரையில் வாழும், ஒரு சில உயிரினங்கள் நீர் பகுதிகளில் வாழும், சில கடல் பகுதிகளில் வாழும், இப்படின்னு பல்வேறு உயிரினங்கள் இருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள உள்ள அந்த பல்வேறு உயிரினங்கள் இருந்து பல்வேறு இடங்களில் வசிக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள், அந்த வேரியபிலிட்டி, அதை பத்தி படிக்கிறது என்னது, பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இந்த வேரியபிலிட்டி, இந்த வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஸ்பீஷிஸ்க்குள்ளதையா இருக்கலாம், ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ள. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேட் ஃபேமிலின்னு எதெல்லாம் சொல்லுவோம், என்விரான்மெண்ட்ல கேட் ஃபேமிலின்னு எதெல்லாம் சொல்லுவோம், லயன், டைகர், எஸ் டைகர், லியோபார்ட், சீட்டா, ஜாகர், இதெல்லாம் சொல்லுவோம் ரைட்டுங்களா. இப்போ ரீசெண்டாக ஒரு அமைப்பு, என்ன அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க ரீசெண்டாக, ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க அந்த பிக் கேட்ஸோடைய பாதுகாப்புக்காக. என்ன அமை, அது பேர் என்ன, ஐபி சிஏ, இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்களா, இந்த வேர்டு நிறைய நாடுகள் முன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அமைப்புல இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஐ திங்க் ஒரு 1 வீக் முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது. யாராச்சும் கவனிச்சிங்களா, படிக்கலன்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் நல்லா பாருங்க சரியா. கண்டிப்பா இருந்து கொஸ்டின் சொல்லிட்டு, இப்போ ஐபிசிஏல என்னென்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் வந்து கலபவர் போன்றோம் அப்படின்னா, இப்போ ஜாகர், லியோபார்டு, சீட்டா, டைகர், லேயன், ஸோ இது மாதிரியான அந்த அந்த டைகர் ஃபேமிலி, சீன்ஸ் கேட் ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, பிக் கேட் ஃபேமிலியில வர எல்லா உயிரினங்களும் கவர் ஆகும். உலக லெவல்ல அதை பாதுகாக்கணும், அதோடைய பாதுகாப்பை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் என்னது, இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ அது எல்லாமே ஒரே ஸ்பீஷிஸ் தான், பட் அதுங்களுக்குள்ள என்ன இருக்கு, வேரியபிலிட்டி இருக்கு, அதுதான். அப்போ அந்த வேரியபிலிட்டிங்கிறது ஒரே ஸ்பீஷிஸ்க்கு உட்பட்டதாக இருக்கலாம், இல்லை வெவ்வேறு ஸ்பீஷிஸ்களுக்கு இடையில இருக்கலாம் சரிங்களா, இல்லை எக்கோசிஸ்டம், எக்கோசிஸ்டம்க்கு மாறப்படலாம். அப்போ இப்படி ஒன்று அதே ஸ்பீஷிஸ்க்குள்ள, இல்லைன்னா வேற வேற ஸ்பீஷிஸ்க்குள்ள, அப்படி இல்லைன்னா வேற வேற எக்கோசிஸ்டம்ஸ்க்குள்ள அந்த உயிரினங்களுக்கு இடையே ஏற்படுற மாறுபாடுகள், அதான் என்னன்னு சொல்லணும்னு சொன்னா பயோடைவர்சிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு சிம்பிளான டெஃபினேஷன்ஸ் தான், இப்போ உங்களை சொல்றது மூலமாவே நீங்க பிஏ படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னென்ன தெரியணும். ஸோ அக்கார்டிங் டு ரியோ சம்மிட் 1992 என்ன சொல்ற சம்மிட் எல்லாம் சொல்றாங்கன்னா, ஸோ பயோடைவர்சிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அ வேரியபிலிட்டி அமாங் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் ஆல் த சோர்சஸ், பல்வேறு மூலங்களில் வாசிக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கு இடையே காணப்படுற வேறுபாடுகள் தான். அப்போ பல்வேறு மூலங்களில் பல்வேறு சோர்சஸ் எதை சொல்லுவோம், அப்போ டெரஸ்ட்ரியல், தரைப்பகுதிகளில் வசிக்கக்கூடியது, இல்லைன்னா அக்வாட்டிக், நீர்ப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய, இல்லை மெரைன் எக்கோசிஸ்டம், அந்த மாதிரி பல்வேறு சூழல் மண்டலங்களில் வசிக்கின்ற உயிரினங்களுக்கு இடையே காணப்படுற வேறுபாடுகள். சரி ஓகே, ஸோ இது இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டேர்ம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இது வந்து உங்களுக்கான பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த பதத்தை, அந்த சொல்ல, பயோடைவர்சிட்டிங்கிற சொல்ல முதல் முதல்ல உருவாக்குனது இல்லைன்னா அறிமுகப்படுத்தியது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வால்டர், அவரோட பேரு வால்டர் ரோசன், ஓகேங்களா, அவரோட பேரு வால்டர் ரோசன் அப்படிங்கிறவர் தான் அந்த டேர்மை முதல் முதல்ல என்ன பண்றாரு, அந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற உயிர் கோள மண்டலம் அப்படிங்கிற அந்த சொல்ல முதல் முதல்ல அறிமுகப்படுத்துறது அவரு தான் சரிங்களா. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க அவங்களோட ஆன்சர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி சரிங்களா, அதுல உள்ள பல்வேறு அளவுகள் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், அளவீடுகள், உயிர்கோள மண்டலத்தினுடைய பல்வேறு அளவீடுகள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்படி சொன்ன இல்லையா, அந்த டிஃபரன்சஸ் எப்படிலாம் இருக்கும், அப்போ ஜெனெட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது டிஃப்ரெண்ட், மைக் ஆஃப் பண்ணி வைங்களேன், யாரும் ஆஃப் ஆன்ல இருக்கு. ஸோ அளவீடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஸோ 3 different லெவல்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா, ஒன்று ஜெனெட்டிக் டைவர்சிட்டி, இன்னொன்று ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, இன்னொன்று எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி. அப்போ என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெனெட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரே ஸ்பீஷிஸ் தான் இருக்கும்,
பட் அதுங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஜெனடிக் மேக்கப் டிஃப்ரென்ஸா இருக்கும் சரிங்களா. ஒரே ஸ்பீஷிஸ் சிம்பிளா பாத்துக்கோங்க. ஸோ மூணு டேர்ம் பார்க்கும், மூணு டெஃபினேஷன்ஸ் நான் படிக்கிறப்ப சொன்னா இல்லையா. ஸோ மூணு இதுவா, ஸோ வித்இன் த ஸ்பீஷிஸ், பிட்வீன் த ஸ்பீஷிஸ் அண்ட் பிட்வீன் த எக்கோசிஸ்டம், அதே மூணு கான்செப்ட் தான் இங்கே நம்ம படிக்கிறோம். அப்போ ஜெனடிக் டைவர்சிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரே ஸ்பீஷிஸ் தான் அது எல்லாமே இருக்கும், அந்த உயிரினங்கள் எல்லாம் ஒரே ஸ்பீஷிஸை சேர்ந்ததாக இருக்கும். ஆனால் அவங்களோட ஜெனடிக் மேக்கப், அதோட ஜெனடிக் டைவர்சிட்டி, ஜெனடிக் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது வேறுபடும். இந்த உயிரினத்துக்கும் இந்த உயிரினத்திற்கும் மரபணு ரீதியிலான மாற்றங்கள் தென்படும், வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஜெனடிக் டைவர்சிட்டி. ஸோ சிம்பிள் கான்செப்ட், ஒரே ஸ்பீஷிஸ் தான், பட் என்ன ஜெனடிக் ஜெனடிக்கா அதோடைய காம்போசிஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரபியல் ரீதியாக வேறுபாடுகள் காணப்படும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ஜெனடிக் டைவர்சிட்டி. சார் ஓகே சார், வாட் இஸ் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற வேற ஸ்பீஷிஸா இருக்கும், ரெண்டுக்கும் ஒன்று ஒன்று தொடர்பு இல்லாத ஒரே பகுதிகளில் வெவ்வேறு சரிங்களா, வெவ்வேறு உயிரினங்கள் ஒரே பகுதிகளில் வாழும். அப்போ பிட்வீன் த ஸ்பீஷிஸ், அப்போ அதுக்கான டிஃபரன்சஸ், அப்போ வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையே நிற்பது டிஃபரன்சஸ் தான் நானும் சொல்லுவோம், ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி. எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி அப்படிங்கிறது எக்கோசிஸ்டம் லெவலில் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அக்வாட்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்தில் வாழ்ற உயிரினங்கள் வேறுபடும், அவருடைய உணவு முறைகளாக இருக்கட்டும், அந்த உணவு தயாரிக்கிற முறைகளாக இருக்கட்டும், ஃபுட் செயின் எப்படின்னா இருக்கும், ஃபுட் வெப் எப்படி இருக்கும், இது எல்லாமே என்ன ஆகும், வேரி ஆகும். அப்போ இந்த இதே மாதிரி இதே ஒரு விஷயத்த நம்ம அக்வாட்டிக்கில் நடக்கிற ஒரே விஷயத்த டெரஸ்ட்ரியலாக நம்ம போய் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்குமா? அப்போ அங்கே நிறைய வேறுபாடுகள், ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த டிஃபரன்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த எக்கோசிஸ்டம் லெவலில் இருக்க டிஃப்ரென்சஸ் தான் நம்ம எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த த்ரீ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி, த்ரீ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த த்ரீ லெவல்ஸ்னா, ஜெனடிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி, இதான் அந்த மூணு அளவுகள் சரிங்களா, அளவீடுகள்னு சொல்கிறோம். ஓகே ஸோ இது வரைக்கும் ஒரு இது ஏரியா, அந்த இது ஒரு தடவை சிக்ஸ் மார்க்ல கேட்கலாம் சரிங்களா, குரூப் டூவில் சிக்ஸ் மார்க்ஸில் இந்த கொஷின்ஸை கேட்கலாம். பட் இதில் பிக் கொஷின்ஸ் டைவர்சிட்டி வச்சு பிக் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா. இது உங்களுக்கு சிக்ஸ் மார்க்ஸில் வேணால் கேட்கலாம், தாராளமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் டெஃபினேஷன்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரியா, ஓப்பனான டெஃபினேஷன்ஸ் தான், இது நீங்கள் பெருசாக புரிஞ்சு எழுதுற மாதிரியான விஷயங்கள் அதில் ஒன்றும் கிடையாது சரிங்களா. வினிஷா உங்களோட அந்த ஸ்கிரிபிள் போர்டு மட்டும் பார்த்துக்கோங்களேன், உங்கள் ஸ்கிரிபிள் போர்டு பாருங்க, டேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்க்ரீனில். புக்ஸ் வந்து உங்களுக்கு 11th 12th பயாலஜி புக்ஸ்லேயே இதெல்லாம் இருக்கும் சரிங்களா, 11வது 12வது பயாலஜி புக்ஸில் மொத்தம் 4 லெசன்ஸ் இருக்கும். ஓகே பாட்னி அண்ட் ஸ்வாலஜி புக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும் மெயினாக, 12th ஸ்டாண்டர்டில் பாட்னியில் 2 லெசன்ஸும் ஸ்வாலஜியில் 2 லெசன்ஸும் இருக்கும் ஓகேவா. அந்த எக்கோசிஸ்டம் எக்கோசிஸ்டம் அதெல்லாமே ஒரு எக்காலஜி அதெல்லாம் ஒரு புக்கில் இருக்கும், இந்த பயோடைவர்சிட்டி ஐ திங்க் ஸ்வாலஜி புக்கில் இருக்கும் உங்களுக்கு சரியா. ஸோ கைண்ட்லி கோ த்ரூ. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர்ஸ். ஸோ வாட் இஸ் பயோஸ்பியர்? ஸோ பயோஸ்பியருங்கிறது இட்ஸ் அ ஃபோர்த் ஸ்பியர் ஆஃப் எர்த் சரிங்களா. ஸோ நான்காவது ஸ்பியர்னு சொல்கிறோம். ஆல்ரெடி வேற என்ன சார் சொல்லுவோம், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மூணு தான் இந்த த்ரீ ஸ்பியர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். இந்த மூணு ஸ்பியர்ஸ் இல்லாமல் நாலாவது ஒரு ஸ்பியர் தான் வச்சா நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதான் பயோஸ்பியர்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பயோ அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ். இப்போ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறப்போ மீன்ஸ் மேலே இருக்க அந்த டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஸோ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம்னு அதெல்லாம் இருக்கு இல்லையா, மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஹைட்ரோஸ்பியருங்கிறது நீரை கவர் பண்ணும், லித்தோ அப்படிங்கிறது பிலோ த எர்த்தை கவர் பண்ணும். அப்போ இந்த இடைப்பட்ட இடத்துல வாழக்கூடிய உயிரினங்களை கவர் பண்ணுறது தான் பயோஸ்பியர், இதுதான் நம்ம ஃபோர்த்து ஸ்பியர்னு சொல்லி சொல்லுவோம் சார். ஓகே ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஒன்றும் எக்ஸாம்ஸில் பெருசாக ரெப்படிஷன்ஸ் இருக்காது. அண்ட் பயோம்ஸ், பயோம்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா. நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோம்ஸ் இருக்கும், அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோம்ஸ் நிறைய இருக்கே சார், அவ்வளோத்தையும் படிக்கணுமானா இது வரைக்கும் அது தொடர்பாக எந்த ஒரு கேள்விகளுமே கேட்கப்பட்டது கிடையாது. பெருசாக படிக்கணும் அப்படின்னு மஸ்ட் ரீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஸ்ட் ரீட்லாம் கிடையாது பயோம்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட் சரியா. அட்லீஸ்ட் பயோம்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. ஸோ ஒரு எக்கோசிஸ்டம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு வெற்றி மிகப்பெரிய இமாலய வெற்றின்னு சொல்லுவோம் தெரியுமா சரியா, ஒரு மேட்ச்சில் ஒரு 50 ரன் விஷயத்தா ஜெயிக்கிறாங்க வித்தியாசத்தில் ஒரு மேட்ச்சில் ஒரு இந்தியா டீம் ஜெயிக்குதுன்னா அது நம்ம வெற்றின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு 300 ரன் 400 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாலும் சொல்லுவோம் இமாலய வெற்றி சரிங்களா. ஏன்னா அந்த டீமை எதிர் டீம் என்ன சொல்லுவோம், கிண்டல் பண்ணுவோம் சரிங்களா, படுதோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்போம்.
என்னன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒண்ணுதான், வெற்றினால ஜெயிச்சு குறிப்பிடுது, ஆனா அது என்ன மிகப்பெரும் வெற்றி, நான் தோல்வினா இல்லாம படுதோல்வி அப்படின்னா என்ன, ஸோ த எக்ஸ்டென்ட், அப்ப எந்த அளவுக்கு அந்த தோல்வியோட தாக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்றோம், அந்த டேர்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரிதான் இதுவுமே, இப்போ ஒரு எக்கோசிஸ்டம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த எக்கோசிஸ்டம் ஒரு அளவுக்கு மேல ரொம்ப பெருசா இருக்கும் பொழுது, வெரி லார்ஜ் லெவல்ல இருக்கும் பொழுது, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பயோன்ஸ்னு நம்ம குறிப்பிடுவோம். ஓகேவா? சோ டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்க பாருங்க, an ecosystem becomes a biome when it extends over a large area. அப்ப ஒரு மிகப்பெரிய அளவிலான பரப்பளவுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும் பொழுது ஒரு எக்கோசிஸ்டம் என்னவாகும், பயோமா ஆகும்னு சொல்றோம். ஓகேவா? சோ திஸ் இஸ் த டெஃபினேஷன். சோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பாக்குறப்ப அந்த பயோம்ல என்ன இருக்கும், அப்ப ஒரு எக்கோசிஸ்டம்ல என்ன இருக்குமோ அதே தான் அங்கேயும் இருக்கும். சோ இட் இஸ் ஒரு மிகப்பெரிய, அப்ப பரப்பளவுல மிகப்பெரிய ஒரு பகுதி, நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபானா, நிறைய தாவர இனங்களும் உயிரினங்களும் விலங்கினங்களும் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த பயோம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஓகே, ஸோ த பயோம் அப்படிங்கிறது பயோஸ்பியர், பயோஸ்பியருங்கிறது உலகத்துல இருக்க எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்றோம், உயிரினங்களை குறிப்பிட்டு சொல்றது பயோஸ்பியர். அந்த பயோஸ்பியருக்குள்ள பயோம்ங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த பயோம்ஸ்ங்கிறது என்ன சார் அப்படின்னா எக்கோசிஸ்டத்தோட அடுத்த கட்டம். அப்ப அடுத்த கட்டம் அப்படிங்கிறப்ப எக்கோசிஸ்டமே ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அந்த நேரங்களில் நம்ம பயோம் அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் எனஃப். அண்ட் உள்ள நீங்க போயிட்டு டைப்ஸ் ஆஃப் பயோம்ஸ்லாம் நீங்க படிக்க வேணாம் சரிங்களா. ஸோ வேணா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்ஸ் நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம், பட் டைப்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் பயோம்னா என்ன, அக்வாட்டிக் பயோம்ஸ்னா என்ன, ஸோ டிராபிக்கல், இந்த விஷயங்கள் எல்லாமே இட்ஸ் நாட் நீடட். ஓகேவா? நான் உங்களுக்கு ஷுவராகவே சொல்லிடுறேன், கண்டிப்பாக நீங்க படிக்க வேணாம் சரியா. ஸோ நீங்க இருக்கு சார், ஸ்கூல் புக்ல கூட லைட்டாக அதை பற்றி கொடுத்துருப்பாங்க, பட் ஸ்டில் அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா. நீங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்றது, இன்னொரு ஏரியால நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் பயோம்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட், வாட் ஆர் த பயோ ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா, பயோ ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்ப இந்தியாவை என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் பயோம்ஸ், இந்தியாவில என்னென்ன வகையான பயோம்ஸ் எல்லாம் காணப்படுது அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு இந்தியாவை 10 பயோ ஜியோகிராஃபிக் ஜோன்ஸா என்ன பண்றாங்க, உயிரி புவியியல் மண்டலங்களா பிரிக்கிறாங்க. எத்தனை ஜோன்ஸ், 10. ஓகேவா? இதை கேட்கறதுக்கான சான்சஸ் மேக்சிமம் சான்சஸ் இருக்கு, உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ள ஒரு ஏரியா. ஏன்னா ஒரு டிப்பிக்கலா நீங்க அதை பாத்தீங்கனாலே ஒரு 10 ஹெட்டிங்ஸ், ஒரு 10 ரீஜன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு மேப் இருக்கு, ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு டேட்டாஸ் இருக்கு, என்னென்ன பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்கு. ஸோ பார்க்கும்போதே ஒரு டிப்பிக்கலா ஒரு 10 மார்க் ஆர் 15 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குமோ, 10 மார்க்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 15 மார்க் கொஸ்டின் சொல்லலாம் தாராளமா. அப்போ ஒரு கரெக்டாக 15 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு அளவாக எடுத்து செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அது சரிங்களா. ஆனால் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ கைண்ட்லி கோ த்ரூ த பர்டிகுலர் டாபிக் சரிங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னாடியே நான் உங்க சொல்லியிருக்கேன், இப்போ என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம் இது வரைக்கும், வாட் இஸ் பயோடைவர்சிட்டிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடுத்து வாட் இஸ் பயோடைவர்சிட்டிக்கு பிறகு வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, மீன்ஸ் விச் மீன்ஸ் டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதில் தான் என்ன பார்த்தோம், ஜெனடிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி, இந்த மூணும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வாட் இஸ் பயோம் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வாட் ஆர் த பயோ ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவில் பயோம்ஸ் பேசிஸாக வச்சு 10 பயோ ஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ், 10 உயிரி புவியியல் மண்டலங்கள் இருக்கு. அப்போ என்னென்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன் சரியா. ஸோ டிரான்ஸ் ஹிமாலயா, ஹிமாலயாஸ் மூணாக பிரிப்போம், நீங்கள் ஜியோகிராஃபி புக்ஸ் படிக்கிறோம் படிச்சிருப்பீங்க, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அண்ட் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருந்துருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம பிரிக்கிறப்போ ஹிமாலயாஸ்க்கு வடக்கு பகுதிகளில் காணப்படுறது சரிங்களா, கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு வடக்கு பகுதிகளில் காணப்படுறது தான் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ். பர்டிகுலர் எக்ஸாம்பிள் கரெக்டாக எங்கே சார் இது இருக்குன்னு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகளில் காணப்படுற இமயமலை தொடர்களை தான் நம்ம என்னென்னு குறிப்பிடணும், டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் இஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த பயோஜியோகிராஃபிக்கல் ரீஜன், அது ஒரு உயிரி புவியியல் மண்டலம் ஆகும். இது டிரான்ஸ் ஹிமாலயன் பகுதிகள், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த நிலப்பரப்புல 5.7% இருக்கும். அப்போ நீங்கள் இதில் என்ன சார் எடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ரீஜன்ஸும் எந்தெந்த ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது சரியா, அங்கே உள்ள முக்கியமாக அங்கே வந்து ரெண்டாவது என்ன இருக்கணும், எத்தனை பர்சன்டேஜ் லேண்ட்மாஸ்ட ஒட்டுமொத்த நிலப்பரப்புல அந்த பர்டிகுலர் பயோஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் இருக்கு, ஆனால் அந்த பயோஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸில் என்னென்ன விஷயங்கள் காணப்படுது, இந்த மூணு ஆங்கிள் நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், இப்போ டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கே இருக்கு சார், ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் இருக்கு. ரெண்டாவது, எத்தனை பர்சன்டேஜ் கண்ட்ரி லேண்ட்மார்க்ஸில் இருக்கு, ஸோ 5.7% இருக்கு. சரி ஓகே, லாஸ்ட் என்னென்ன விஷயங்கள் அங்கே காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய வகையிலான வைல்ட் ஷீப் அண்ட் கோட்,
சரிங்களா. வைல்ட் ஷீப்ஸ்னா மலை ஆடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மலையாடுகள். ஸோ அங்கே சொல்லுவோம் இல்லையா, மலையாடுகள் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதிகளாக அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அங்கே இல்லாமல் நிறைய ஷீப்ஸ் அண்ட் கோட்ஸ், நிறைய செம்மறி ஆடுகளும் ஆடுகள் வெள்ளாடுகளும் அங்கே அதிகமாக காணப்படுறதுனால அங்கே வந்து வேர்ல்டில் ரொம்ப ரிச்சஸ்ட் குவாலிட்டி, உலகத்தில் உயர்ந்த தரம் கொண்ட உள்ள அந்த உள்ளன் புலத்தம் தான் அந்த பகுதிகளில் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் பிடிஎஃப் கிடைக்கும் உங்களுக்கு, பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த சந்தேகங்கள் வேணாம், குரூப்பில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஒரு ரீஜன், நெக்ஸ்ட் ஹிமாலயாஸ்ங்கிறது. ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும், அரௌண்ட் ஃப்ரம் த நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ஸ், நார்த் வெஸ்டர்ன் பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வரைக்கும், கிழக்கிந்திய பகுதிகள் வரைக்கும் இது வந்து தொடர்ச்சியாக காணப்படுறது தான் அந்த ஹிமாலய பகுதிகள். அப்போ அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் காணப்படுது, அப்போ எத்தனை சதவீத நிலப்பரப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7.2% அளவுக்கு நிலப்பரப்புல இருக்கு. அது 5.7 பார்த்தோம், 7.2%. அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெசர்ட்ஸ், சரிங்களா, இந்தியன் டெசர்ட்ஸ். அப்போ இந்தியன் டெசர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக எங்கெங்கே காணப்படும், ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் பகுதிகளில் சால்ட் டெசர்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஆரவல்லி ஹில்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து மழை பெய்யாது, அதனால அந்த ஆரவல்லி ஹில்ஸ் பின்னாடி இருக்க பகுதிகள்லாம் பாலைவனங்களாக காணப்படும்னு சொல்லி நம்ம படிச்சிருந்துருப்போம். அப்போ குஜராத்தில் சில பகுதிகளும், ராஜஸ்தானில் உள்ள மெயினாக ராஜஸ்தான்லையும் வெஸ்டர்ன் ராஜஸ்தான், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகள்லையும் இந்த வகையான டெசர்ட் வெஜிடேஷன்ஸ் நம்மளுக்கு காணப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட இந்திய பரப்பளவில் 6.9% இந்த டெசர்ட் வெஜிடேஷன்ஸ் தான் காணப்படுது. அடுத்து செமி அரைடு ஜோன்ஸ், செமி அரைடு ஜோன்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டெக்கான் பிளாட்டி, டெக்கான் பிளாட்டி தக்கான இது இருக்கு இல்லையா, டெக்கான் பிளாட்டிஸ் சொல்லுவோம், இங்கே பாருங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது சென்டர் இந்த ட்ரையாங்கிள், சவுத் இந்தியன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் தெரியுமா, தென்னிந்திய முக்கோணம்னு சொல்லுவோம், இதுதான் இது சொல்லுவோம் டெக்கான் பிளாட்டியூஸ்னு சொல்லுவோம். இந்த பகுதிக்கும் இந்த டெசர்ட் பகுதிகளுக்கும் நடுவில் உள்ளது இந்த ரீஜன்ஸ், சரிங்களா. லைக் இந்த குஜராத்து, ராஜஸ்தான், ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், ஹரியானா, இந்த பகுதிகள்லாம் இருக்குது செமி அரைட் ரீஜன் சொல்லுவோம், சரியா, செமி அரைட் ரீஜன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த பரப்பளவில் 15.6% வரைக்கும் இதில் இருக்குது, சரியா. இந்த பகுதிகள் என்னென்ன உயிரினங்கள் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஷியாட்டிக் லயன்ஸ், ஆசிய சிங்கங்கள், புலிகள், சிறுத்தைகள், சரியா, இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் இங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஓகே, ஸோ இது ஃபோர்த் டைப். ஸோ இப்போ என்னென்ன டைப்ஸ், நாலு டைப் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்தோம், ஹிமாலயாஸ் பார்த்துருக்கோம், டெசர்ட்ஸ் பாலைவனங்கள் பார்த்துருக்கோம், அண்ட் செமி அரைட் ஜோன்ஸ், சரி, நாலு டைப்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், சரியா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, இந்தியாவுடைய அந்த தென்னிந்திய பகுதிகளில் வெஸ்ட் கோஸ்ட், மேற்கு கடலோர பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த கோஸ்ட் பகுதிகளில் அதை ஒட்டி காணப்படுற இடங்கள் தான் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் நம்ம குறிப்பிடுவோம். ஆல்மோஸ்ட் 1500 கிலோமீட்டர், சரிங்களா, 1500 கிலோமீட்டர் மேலேருந்து கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். மெயினாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஸ்பீஷியஸ் ரிச்சான ஒரு ஜோன், முன்னாடி உங்களுக்கு தெரியும் பெரும்பாலான ஹில் ஸ்டேஷன், சவுத் இந்தியான ஹில் ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ஓகேவா அதிகமாக இருக்கக்கூடிய, அதிகமான உயிரினங்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்குது. அதிகமான மலைப்பொழிவுகள் காணப்படக்கூடிய பகுதிகள், டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் நிறைய இருக்கும். ஆவரேஜ் ரெயின்ஃபாலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2000 மில்லிமீட்டர் அளவுக்கு ரெயின்ஃபால் பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா நீலகிரித்தார், வரையாடு, சரிங்களா, டைகர், லியோபார்ட்ஸ், இந்தியன் எலஃபண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதிகள் இது. அடுத்து தக்கான் டெக்கான் பெனின்சுலா, சரியா, தக்கான தீபகற்பம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கெங்க சார் இருக்குன்னா சென்ட்ரல் பிளாட்டியோட சதன் பகுதிகளில் காணப்படும். சென்ட்ரல் பிளாட்டியோஸ்னா ஒன்றும் கிடையாது, அப்போ மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே, அப்போ மத்திய பிரதேஷ்க்கு கீழே இருந்து வர்றது பார்த்தீங்கன்னா என்ன வரும், டெக்கான் பிளாட்டியூஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியூஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மினரல்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. அதே மாதிரி நிறைய நதிகள் என்னது இந்த இடத்துல வந்து இந்த டெக்கான பகுதிகளில் நிறைய நதிகள் பாயுது, எக்ஸாம்பிள் கோதாவரி, தபதி, நர்மதா, மகாநதி போன்ற நதிகள் அந்த பகுதிகளில் பாயுதுன்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய வகையான ஃபாரஸ்ட்டும் நிறைய இருக்குது, சரிங்களா, டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள், முற்காடுகள்லாம் அந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறோம். வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அந்த டெக்கான் பிளாட்டியோட இந்தாண்ட சைடு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், அந்தாண்ட சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், மேலே என்ன இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அந்த மத்திய பிரதேஷ் அந்த பகுதிகளில் செமியரைடா வெஜிடேஷன்ஸ் காணப்படும். நெக்ஸ்ட் கேங்கடிக் பிளைன்ஸ், கேங்கடிக் பிளைன்ஸ்னா கங்கை சமவெளி பகுதிகள். ஸோ கங்கை சமவெளி பகுதிகள்னாலே உங்களுக்கு தெரியும், இப்போ கங்கையோடைய துணை நதிகள் கை நதிகள்லாம் பாயிற ஒரு ஏரியாஸ் தான் அந்த கேங்கடிக் பிளைன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இட்ஸ் மெயினாக உத்தரப்பிரதேஷ், சரிங்களா, உத்தரப்பிரதேஷ் அந்த பகுதிகள் எல்லாமே, யூபி, பீகார் அண்ட் பெங்கால் கூட என்ன ஆகும், கங்கை பகுதிகள் பாயக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே
கேங்கடிக் மீன்னு சொல்லுவோம். இது நம்ம கண்ட்ரியோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பளவுல 11% அளவுக்கு இருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ஃபெர்டிலான ஒரு ஜோன், ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது, அதிகமான ஒரு ஃபெர்டிலிட்டி அதிகமான உள்ள ஒரு ரீஜன் சொல்லி சொல்லுவோம். ஒன்று போட்டால் ஒன்றுமே சொல்லுவாங்களே, ஒரு பொருள் போட்டால் 10 பொருள் ஆகும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சாயில் டைப். பிகாஸ் அங்கே ஹிமாலய பகுதிகளில் இருந்து நிறைய சத்துக்கள் வந்து அடிச்சுட்டு வரப்படும், அலுவியம்ஸ் வந்து டெபாசிட் ஆகிருக்கும், அந்த ஆறுகளில் வரப்படக்கூடிய அந்த வண்டல் மண்கள்லாம் இந்த பகுதியில் டெபாசிட் ஆகிருக்கிறதுனால விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஒரு குரூசியலான இம்பார்ட்டண்டான ஒரு சோனா வந்து இந்த கேங்கடிக் மீன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. சரிங்களா. அடுத்து நார்த் ஈஸ்ட் இந்தியா, ஓகே, வடகிழக்கு இந்திய பகுதிகள். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஹிமாலயாஸும் அங்கே இருக்கும். வைல்ட் லைஃபை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. சரிங்களா. நிறைய ஹிமாலயாஸ் பகுதிகளில் காணப்படுகின்ற அனைத்து உயிரினங்களும் இந்த கிழக்கிந்திய பகுதிகளிலும், சரிங்களா, கிழக்கிந்திய நார்த் ஈஸ்ட் இந்தியா பகுதிகளையும் வடகிழக்கு பகுதிகளையும் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அரௌண்ட் 5.2% இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜன்ஸ். கோஸ்டல் ரீஜன்ஸ்னா கடலோர பகுதிகள். ஸோ 2.5% இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த கோஸ்ட் அனதர் கேட்டஸ்டிக்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஐலாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தீவுகள் இருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும், லட்சத்தீபங்களும் இருக்குது, இன்னொன்று அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் தனியாக ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஜோனாக கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி என்ன 0.3% தான், இந்தியாவோட ஒட்டுமொத்த பரப்பளவில் வெறும் 0.3% தான் அதில் இருக்குது. ஸோ இந்த 10 தான் என்ன சொல்லுவோம்னா இந்தியாவுடைய உயிரி உயிர் புவி மண்டலங்கள்னு சொல்லுவோம். ஸோ பயோ ஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா, அதை 10 ஹெட்டிங்ஸும் நீங்கள் அழகாக நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த மேப் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மேப் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ இது நம்ம எப்படி இந்த கொஸ்டின் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். சரியா. ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ அடுத்தது வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதோட முக்கியத்துவம் என்ன, உயிர்கோள மண்டலங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அப்போ அதோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு எக்கோசிஸ்டம்க்கு, ஒரு பயோடைவர்சிட்டி இருக்கிறதுனால அந்த உயிர்கோள மண்டலங்களுக்கு என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இருக்கு, மற்ற உயிரினங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, மக்களுக்கு அதனால என்ன பயன்கள் இருக்கு, அப்போ எல்லா விதங்களும் நம்ம பிரித்து பார்க்கலாம். அப்போ என்னென்ன விஷயங்கள் சில அட்வான்டேஜஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நிறைய நியூட்ரியன் சைக்கிள்ஸ் உருவாகிறதுக்கு என்னவா இருக்கு, இந்த எக்கோ இந்த பயோடைவர்சிட்டிஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கு. நீங்கள் நிறைய சைக்கிள்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கார்பன் சைக்கிள், ஹைட்ரஜன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள்லாம் நீங்கள் படிக்கிறப்ப அதில் என்ன இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரினத்தை இது சாப்பிடும், இதில் சாப்பிட்டு இதோட மேனுவல்ஸ் இதுவாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். சரிங்களா. அதில் வந்து லிவிங்கும் இருக்கும் நான் லிவிங்கும் இருக்கும். அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபானா, பல்வேறு விலங்கினங்கள் அதை அதை சாப்பிடுது, இதை அதை சாப்பிடுதா, அது இதை சாப்பிடுதா. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த நியூட்ரியன் சைக்கிள் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்களாக இருக்குது. அதே மாதிரி சாயில் ஃபார்மேஷன்ஸ், சாயிலுடைய அந்த மண் வளம், மண் வளத்தை பாதுகாக்கிறதையும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இதில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்ஸ், வாட்டர் ஃபில்டர்ஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் வாட்டர் பியூரிஃபையர்ஸாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்படி பல்வேறு பர்பஸஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் ஹெட்டிங்ஸ் தான், சப் ஹெட்டிங்ஸாக நீங்கள் உடச்சிக்கோங்க. சரியா. அதோடைய ஹெல்ப்ஸ் என்ன, பொல்யூட்டன்ஸ் பொல்யூஷன்ஸ் கம்மி பண்ணும், ஃபாரஸ்ட்ஸாக இருக்கிறப்போ எக்கோசிஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது மாதிரி ஏஸ்தட்டிக் வேல்யூஸ் இருக்கும், அங்கே இருக்க டிம்பர்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது ஒன்றும் பெருசாக கஷ்டமான பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது, ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம படிக்கிற அளவுக்கான பாயிண்ட்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக கஷ்டமான ஏரியா கிடையாது. ஸோ இதோடைய மேஜரான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எக்கோசிஸ்டத்தோட மேஜரான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். சரியா. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், வாட் இஸ் ஒரு ரேப் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து வாட் இஸ் டெஃபினேஷன்ஸ் பார்க்குறோம், டெஃபினேஷன்ஸ் பார்த்ததுக்கு பிறகு அதோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கும், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், பயோம்ஸ் என்னென்னு பார்த்தோம், பயோ ஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்த்தோம், பயோடைவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது அவங்க ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு பாயிண்ட் தான், இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் கோ த்ரூ த டாபிக். ஸோ அட்லீஸ்ட் வாட் ஆர் த த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி, ஓகே, உயிர்கோள மண்டலங்களுக்கு உள்ள த்ரெட்ஸ், சவால்கள் எல்லாம், சிக்கல்கள் எல்லாம், பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு உலகத்தில் மொத்தம் 17 நாடுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெகா டைவர்ஸ் கண்ட்ரின்னு சொல்லுவோம். மெகா டைவர்ஸ் கண்ட்ரிஸ்னால் மிகப்பெரிய அளவிலான ஒரு வேறுபாடுகள்னா பல்வேறு உயிர்கோள மண்டலங்களை வந்து மிகப்பெரிய அளவிலான கண்ட்ரிஸ்க்கு தான் அந்த இது கொடுப்பாங்க. அந்த 17 மண்டலங்களில் இந்தியாவும் ஒன்று. பிகாஸ் அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய நாடுகளாக இருக்குது, மிகப்பெரிய வளங்கள் அது கொண்டு இருக்குது, அப்போ அது சந்திக்கிற சிக்கல்களும் அதிகமாக இருக்கும், அப்போ அதிலிருந்து அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த மெகா டைவர்ஸ் கண்ட்ரிஸுங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்.
சரிங்களா, அதை பாதுகாக்கணும், அங்குள்ள ரிசோர்ஸஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இருக்கட்டும் சரிங்களா, அப்போ அந்த 17 நாடுகளில் இந்த இந்தியாவும் ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா. அப்போ அது மூலமாக என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து நம்ம பயோடைவர்சிட்டிக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்களை நம்ம ஏற்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், ஃபாரஸ்ட் ஏரியாஸை டிகிரேட் பண்ணுறோம், அங்கே இருக்க மரங்களை இது பண்ணுறது, அந்த நிலப்பகுதிகளை திருத்துறது. அப்போ ஒரு ஒரு ஏக் ஒரு ஒரு பெரிய பகுதி என்ன பண்ணுறது, மக்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறது, இந்த ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம் சரிங்களா, நிலங்களை கூறு போடுறது, அக்ரிகல்ச்சருக்காக அதை வந்து விவசாய நிலங்களாக ஒரு காடுகளாக இருந்ததை விவசாய நிலங்களாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறதா இருக்கட்டும். அது இல்லாமல் இன்னும் வேற என்ன விஷயங்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங் சரிங்களா. அங்கே இருக்க வனங்களில் இருக்க விஷயங்களை என்ன பண்ணுவோம், ஹண்டிங். அப்போ ஒரு மான் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக ஹண்டிங் பண்ணுறது, மரங்களை வெட்டுறது சரிங்களா. ஸோ இப்படி எல்லாமே என்ன பண்ணுறோம், இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற ஒன்று இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நாங்கள் ரோடு போட போகிறோம், இல்லை ரயில்வேஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டெவலப்மெண்ட்டை காரணமாக காட்டி அங்கே இருக்க வளங்களை சுரண்டுறது. இது எல்லாமே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்கு இறை நோக்கி தள்ளுவோம், ஹேபிட் லாஸ், அந்த இருப்பிடங்கள் என்ன ஆகும், இழப்பு ஏற்படும், ஹேபிட் லாஸ் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்டாக பார்க்குறோம். அடுத்து வேற என்னென்ன காரணங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி, என்ன வேற என்னென்ன சவால்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ ஸ்பெஷலைஸ்டு டயட். ஸோ அதை சொன்னா சில உயிரினங்கள் சில இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பகுதிகளால் வசிக்க முடியும். இப்போ ஒன்றும் கிடையாது, சம்மர் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வன உயிரினங்கள் வந்து என்ன ஆகும்னா நகர்ப்பகுதிகளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அந்த பகுதிகளில் அவங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி காலங்களில் அது உள்ளே போகும். அந்த மாதிரி இருக்கப்போ ஸ்பெஷலைஸ்டு டயட்ஸ், அப்போ அதுக்கான உணவுகள் அப்படிங்கிறது இதை மட்டும்தான் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காதப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே அந்த பயோடைவர்சிட்டிக்கு ஒரு த்ரெட்டாக சவாலாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து கிளைமேட் சேஞ்சஸ் சரிங்களா, கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் ஏற்ற மாதிரி ஒரு காலங்களில் இந்த பீரியட்ல கண்டிப்பாக மழை பெய்யும் இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பீரியட்ல பயங்கரமாக வெயில் அடிக்குது சரியா. இப்போ அரௌண்ட் இப்போ மார்ச் வந்துட்டோம், பட் இன்னும் குளிர் காலம் நம்மளுக்கு சில பகுதிகளில் குளிர் அதிகமாக காணப்படுறோம். இதெல்லாமே என்னது, இட்ஸ் கன்சிக்வன்சஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சினாலையும் பயோடைவர்சிட்டிக்கு ஆபத்துக்கள் இருக்கு. அடுத்து பொல்யூஷன் சொல்கிறோம், அது இல்லாமல் நிறைய எக்ஸோட்டிக் ஸ்பீஷிஸ், வெளிநாடுகள்லேருந்து சில ஸ்பீஷிஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதனாலேயும் என்ன பண்ணலாம், சவால்கள் சிக்கல்கள் எழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்கிற ரிசோர்ஸஸை ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, ஓகே, ஒரு ரிசோர்ஸஸ் இருக்கிறத என்ன பண்ணுறோம், அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறோம். அப்போ ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ தண்ணியாக இருக்கட்டும், அப்போ வந்து என்ன பண்ணுவோம், அதில் நம்ம போரிங் போட்டு ஃபுல்லாக நல்லா வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக உறிஞ்சி எடுக்கிறோம். இப்போ அதே மாதிரி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு கட்டத்தில் ஒரு நம்ம அதை இழக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ நிறைய இடங்களில் பார்த்தோம் ஜீரோ வாட்டர் லெவலில் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, சம்மர் டைம்ஸில் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னையை வந்து பார்த்தீங்கன்னா குடிதண்ணிக்கே தண்ணீர் இல்லை அப்படின்னு சுச்சுவேஷன், அண்ட் சென்னை பெங்களூர் இந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நம்ம அதிகமாக பண்ண அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம், நிறைய பொல்யூட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் போய் நம்ம ஒரு ஒரு வாட்டர் ஒரு வாட்டர் பாடிஸ்க்கு மழை காலங்களில் அந்த உரங்கள்லாம் அடிச்சுட்டு போகிறப்போ அந்த வாட்டர் பாடிஸோடைய குவாலிட்டி வந்து டிகிரேட் ஆகுது. அது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை சொல்லலாம், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ங்கிறப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் ஏற்படுது அப்படிங்கிறப்போ ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட்டுமே என்ன ஆகும், எரியறப்போ அங்கே இருக்க ஃப்ளோரா அண்ட் ஃபானா ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இன்னொன்று கோ எக்ஸ்டிங்ஷன், கோ எக்ஸ்டிங்ஷன்னா என்னன்னு தெரியுமா இருக்காது, இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோ எக்ஸ்டிங்ஷன், கோ எக்ஸ்டிங்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும், கோ எக்ஸ்டிங்ஷன்னா ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் சரிங்களா. ஸோ ஒன்று ஒரு உயிரினம் ஒரு இல்லாமல் போகுது, இழப்பு ஏற்படுதுன்னா அது இல்லைன்னா இன்னொரு உயிரினம் அதால் வாழ முடியாது சரிங்களா. கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இணையாக அது சேர்ந்த ஒன்று அழிஞ்சு போகுதுன்னா அது அழிஞ்சு போனதுனால என்ன ஆகும், இன்னொரு உயிரினமும் அழிந்து போகும். ஒன்றும் கிடையாது, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை கான்செப்ட் தான் சரிங்களா. வந்து ஒரு ஒரு பகுதி ஒரு நிமிஷம், அந்த உயிரினத்தை சார்ந்து இருக்கிற இன்னொரு உயிரினமும் அதோட சேர்ந்து என்ன ஆகும், காலியாகும். அப்ப என்னன்னா ஒரு உயிரினம் அதுவா தான் அழிஞ்சு போகணும், நம்ம போய் அழிக்கணும்னு கிடையாது, அது எந்த உயிரினத்தை சார்ந்து இருக்கோ அது அழியும் பொழுது இதுவும் என்ன, இதுவும் என்ன ஆகலாம், இதுவும் அழிய நேரிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இந்த காரணங்கள்னால பயோடைவர்சிட்டி லாஸஸ் ஏற்படலாம்னு சொல்லி சொல்றோம். ஸோ அகெயின் ஒன் டைம் நான் சொல்கிறேன், ஓகே தமிழில் தானே சொல்லிட்டு இருக்கேன், ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன், இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸோ வெரி இம்பார்ட் ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து 10 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமானது. அப்போ ஒரு பயோசிஸ்டம் ஒரு பயோடைவர்சிட்டி உயிர்கோள மண்டலத்துக்கு உள்ள சவால்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என்னென்ன த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டின்னு கேட்குறப்போ, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஹேபிட்டட் லாஸ். ஹேபிட்டட்னா இருப்பிடம். அந்த இருப்பிடமே நம்ம என்ன பண்றோம், இலக்க நேரிடுது. அப்ப இருப்பிடத்தையே அது இலக்க நேரிடுதுன்னு என்ன அர்த்தம், அப்ப நாம அந்த பகுதிகளுக்குள்ள நாம் உள்ள போகிறோம் சரிங்களா. இந்த படத்துல அந்த ஜிகர்தண்டா 2X படம் வந்தது இல்லையா, XX படத்துல வந்தது இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ ஒரு டெவலப்மெண்ட் காரணங்களை சொல்லி சரிங்களா, வளர்ச்சி படிகளை காரணம் காட்டி, ரயில் போடுறோம் எங்களுக்கு ஒரு 1000 மரத்துண்டுகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கறதா இருக்கட்டும், இல்ல அந்த மலைகளை குடைந்து ரோடு போடுறோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னால ஏற்படுறது ஒண்ணு. இன்னொன்று விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக மலைப்பகுதிகளில் உள்ள இடங்களை என்ன பண்றோம், விவசாய நிலங்களை சரி வனப்பகுதிகளை விவசாய நிலங்களா மாத்துறோம். ஸோ அதுவும் ஒரு காரணங்களா, அது அழிவு உயிர்கோள மண்டலங்கள் அழிவதற்கான ஒரு காரணங்களா அதுவுமே இருக்கு. ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றோம், அது அதிகமான ஹண்டிங், அதிகமான உயிரினங்களை வேட்டையாடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அங்கே இருக்க ரிசோர்ஸஸை ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன். ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன்னா அளவுக்கு மீறி, அதை என்ன பண்றது, அளவுக்கு மிஞ்சிய பயன்பாடு, தேவைக்கு அதிகமாக அதை நம்ம என்ன பண்றோம், அதிகமாக எடுத்து ஓவர் எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறது ஒரு காரணமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் கொடுக்கணும். பொல்யூஷன்ஸாக இருக்கட்டும், அதை மீன்ஸ் சுற்றுச்சூழல் மாசுபாடுகள் ஒரு காரணமா இருக்கலாம், காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச், ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்கள் இதில் வந்து சொல்லப்படுது. அண்ட் அதை நம்ம எல்லாமே வி ஹாவ் டு கோ த்ரூ சரிங்களா. இது வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங் மட்டும் எழுதுங்க, அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் யூ ஹாவ் டு டேக் நோட். ஏதாவது கோ த்ரூ பண்ணி ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹின்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே மோர் தென் எனஃப் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் சரியா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 6 மார்க் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த ஏரியாஸில். முன்னாடி நான் சொன்ன எல்லாத்த விட இந்த ஏரியாஸ் தான் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் சரிங்களா. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ், ஐ திங்க் தமிழில் இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப நீளமாக இருக்கும் இந்த பேர், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஓகே நீங்கள் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னா நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது சரியா. ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பீஷிஸ் வந்து அங்கே மிக அதிகமான ஒரு ஸ்பீஷிஸ் அங்கே இருக்கும், அதே நேரத்தில் அதிகமான ஸ்பீஷிஸ் அங்கே இருக்கு, அதே நேரத்தில் அதிகமான அழிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னு சொல்லுவோம். ஒன்றுமே கிடையாது, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னால் அதிகமான ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதிகமான தாவர இனங்களும் விலங்கினங்களும் அதிகமாக இருப்ப காணப்படக்கூடிய பரவி இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் தான். ஆனால் அங்கே பரவி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக அடர்ந்து அதிகமாக பரவி இருக்க அந்த பகுதிகளில் அது அழிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஹை ரேட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன், அது அழிவதற்கான வாய்ப்புகள் சரிங்களா, அழிதலுக்கு அழிதலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் சரிங்களா. உயிரின பன்மை பாதுகாப்பு இடங்கள் இஸ் ஓகே குட். அவ்வளோக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் தமிழ் எனக்கு வராது, ஆனால் இதுலேயுமே இல்லாதனால சொல்ல முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே ஸோ இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெஃபனேஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, நார்மன் மயர்ஸோடைய டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த பகுதிகளில் அதிகமான உயிரினங்கள் அந்த இடத்துல மிக அதிகமான அடர்த்தி அளவில் காணப்படும், அதே நேரத்தில் அதிகமான உயிரினங்கள் காணப்படும் அதே நேரத்தில் மனிதர்களுடைய செயல்பாடுகளால் அது என்ன ஆகும், அதனுடைய மனிதர்களுடைய செயல்பாடுகள் தாக்கத்தினால அதோடைய எண்ணிக்கை குறைப்பட்டிருக்கலாம், அல்லது அது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு சரிங்களா, என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட்ஸ்பாட் எந்த பகுதிகளை வந்து நம்ம ஹாட்ஸ்பாட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது அந்த இடங்கள்ல 1500 வாஸ்குலர் பிளான்ட் ஸ்பீஷிஸ் அங்கே இருக்கணும் சரிங்களா. ஒரு 1500 வகையிலான 1500 வகையிலான தாவர வகையினங்கள் தாவர உயிரினங்கள் அங்கே காணப்படணும், 1500 குறைஞ்சது அவ்வளோவாது அங்கே இருக்கணும். அப்போனா தான் என்ன சொல்லுவோம், அது ஹாட்ஸ்பாட்ஸ்க்குனா ஃபர்ஸ்ட் கிரைட்டேரியா. சரி ஓகே சார், 1500 இருக்கு, அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம், உடனே அனௌன்ஸ் பண்ணிடலாமானா அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, அந்த 1500 70% ஆஃப் அதோடைய ஒரிஜினல் வெஜிடேஷன்ஸ் அழிஞ்சு போயிருக்கணும் ஆல்ரெடி ஓகேவா. ஏற்கனவே அந்த உள்ள மொத்த உயிரினங்கள்ல குறைஞ்சது 70% அளவிற்கு என்ன ஆகணும், இந்த தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கணும், அழிவு நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கணும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அப்போ ஹாட்ஸ்பாட் உடனே நம்ம என்ன பண்ணணும், 70% அழிவு ஏற்பட்டுருச்சு, இனிமேக்காவது நம்ம ஸோ அப்போ உடனே விழித்துக்கணுங்கிறாங்க. அந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட்ஸ்பாட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
அண்ட் இந்தியாவில் பார்த்தோம்னா மொத்தம் சாரி உலக லெவலில் எத்தனை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு வேர்ல்டுல? உலகத்தில் மொத்தம் எத்தனை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு? வேர்ல்டுல எத்தனை இருக்கு, இந்தியாவில் எத்தனை இருக்கு, எதுக்கா தெரியுமா? வேர்ல்டு லெவலில் எத்தனை இருக்கு, இந்தியா லெவலில் எத்தனை இருக்கு? முன்னாடி படிச்சது இல்லையா அந்த பாயிண்ட்டு, மெயின் செட் நீ கொடுத்துருக்கவங்க எழுதியிருப்பீங்கல்ல. 34 இந்தியாவில் 10 கிடையாது, இல்லை 10 4 தானே இருக்கு. இந்தியாவில் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் தான் இருக்கு. வேர்ல்டு லெவலில் 35. 36 சரிங்களா, இங்கே 35 இடத்துல கொடுத்துருப்பாங்க, 36 இருக்கு சரிங்களா, மொத்தம் 36 இருக்கு. அப்போ என்னன்னா இது ஒன்றும் கிடையாது, இந்த கண்டிஷன் நீங்கள் கண்டிப்பாக எழுத தெரியணும். ஹாட்ஸ்பாட்ஸுங்கிறப்ப நீங்கள் வந்து டெஃபினேஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இங்கே மிக அதிக அடர்த்தியான, பெரிய அளவில் மிக அடர்த்தியான உயிரினங்கள் வசிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறத விட முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னா ஹை டைவர்சிட்டி அங்கே இருக்குது, அடர்த்தியாக மிக அதிக அடர்த்தி உள்ள உயிரினங்கள் அங்கே காணப்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய செயல்பாடுகளால அது வந்து தாக்கங்கள் அது மேலே இருக்கும், அழிதலை நோக்கி நகர்த்தும், அதெல்லாம் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கீ பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் எந்த கண்டிஷன் இருந்ததுன்னா ஹாட்ஸ்பாட் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ குறைந்தபட்சம் 1500 பிளான்ட் ஸ்பீஷிஸ் தான் அங்கே இருக்கணும், அட்லீஸ்ட் 1500 பிளான்ட் ஸ்பீஷிஸ் எண்டமிக் வாஸ் ஸ்பீஷிஸ் தான் அங்கே இருக்கணும், தாவர வகைகளாக அங்கே இருக்கணும். அது 1000 குறைந்தபட்சம், அப்போ அதிகபட்சம் உள்ளனால இருக்கலாம், குறைந்தபட்சம் உள்ள இருக்கணும். அங்கே உள்ள அந்த உயிரினங்களில் ஒட்டுமொத்த உயிரினங்களில் 70% என்ன இருக்கணும், அழிந்து போயிருக்கணும், மனிதர்களுடைய செயல்பாடுகளில் அழிதை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான டெஃபினேஷன் அண்ட் கிரிட்டேரியாஸ் அதை கொடுத்துட்டு. ஸோ இந்தியாவில் எத்தனை இருக்கு, வேர்ல்டுல எத்தனை இருக்கு, இப்போ இந்தியாவில் 4 இருக்குன்னா இப்போ என்னென்ன விஷயங்கள், ஃபர்ஸ்ட் ஹிமாலய பகுதிகள், அது வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸ், அந்த இண்டோ பர்மா ரீஜன்ஸ். இண்டோ பர்மா ரீஜன்ஸ்னா ஒன்றுமே கிடையாது, நார்த் ஈஸ்ட் இந்தியா தான் சரிங்களா. ஒன்று ஃபர்ஸ்ட் ஹிமாலய பகுதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக 4ங்கிறப்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இந்தியாவில் அதிகமான உயிரினங்கள் காணப்படுற இடத்துகள் ஹிமாலயாவும் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவோம், அந்த ரெண்டு பகுதிகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். அது மூணாவது இண்டோ பர்மா ரீஜன்ஸ் எழுதுங்க. இண்டோ பர்மா ரீஜன் அப்படிங்கிறது அந்த இந்தியா பர்மா அந்த பார்டர்ஸ் இருக்கு, நார்த் ஈஸ்ட் இந்தியா சொல்லுவோம் இல்லையா, அந்த எக்ஸப்ட் அசாம், அசாம் இல்லாமல் இருக்கும் மீதி பகுதிகள் அங்கே காணப்படுற பகுதி, அந்த பகுதிகளில் காணப்படுறது. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா சுண்டாலேண்ட்ஸ்னு சொல்லுவோம், சுண்டாலேண்ட்ஸ் அப்படிங்கிறது நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் சரிங்களா. நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் ஸ்பீஷிஸோடைய தாக்கங்கள் எண்ணிக்கைகள் கூட இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் மொத்தம் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரியா. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ பயோடைவர்சிட்டி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு ஏரியா, அண்ட் கொஷின்ஸ்க்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள்னு பொறுத்து பார்த்தோன்னா மொத்தம் நம்ம என்ன ஆங்கிளில் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரேப் அப் பண்ணுறேன், நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ஓகே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? ஸோ பயோடைவர்சிட்டிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ வேரியபிலிட்டி அமாங் த லிவிங் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களுக்கு இடையே காணப்படுகின்ற வேறுபாடுகள். அசோ ஃப்ரம் ஆல் த சோர்சஸ் பல்வேறு மூலங்களிலிருந்து வர பெறக்கூடிய உயிரினங்களிடையே காணப்படுகின்ற அந்த மாறுபாடுகளை தான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். அந்த டெஃபினேஷன்ஸ் யார் கொடுத்தாங்க, அது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி என்ன சொல்கிறோம் சார், ஜெனடிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி, எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். இந்த மூணு லெவல்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வி ஹவ் டு மூவ் டுவோர்ட்ஸ் த நெக்ஸ்ட் டாபிக்னா பயோம்ஸ் தான் என்ன, ஸோ வாட் இஸ் த பயோம்ஸ், அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பயோ ஜாகிரபிக்கல் ரீஜன்ஸ் தான் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஒரு பயோடைவர்சிட்டிக்கான அவருடைய முக்கியத்துவம் என்ன, பயோடைவர்சிட்டி இருக்கிறதுனால அட்வான்டேஜஸ் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டியோட லாஸ் என்னென்ன காரணங்களால அது வந்து இழப்பு உயிர்கோள மண்டலங்களுடைய இழப்பு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன, ஸோ அதுக்கான காரணங்கள் தான் படித்தோம் இல்லையா. ஸோ இந்த டிஃபாரஸ்டேஷனாக இருக்கட்டும், வேட்டையாடுதல், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் படித்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணால் அந்த கடைசியாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னா என்ன, இந்தியாவில் எத்தனை காணப்படுது, உலகத்தில் எத்தனை காணப்படுது, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் டாபிக் அப்படிங்கிறது இட்ஸ் தன் இன்ட்ரெஸ்டட் அவ்வளோதான் சரிங்களா. இட்ஸ் வெரி ஈஸி டாபிக், ஓகே. ஸோ இதுக்கான ஸ்கூல் புக்ஸில் உங்கள் ஸ்வாலஜி புக்கில் இருக்கும், பர்சனல் ஸ்வாலஜி புக்கில் ரெண்டு லெசன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, இது தொடர்பாக ரெண்டு பாடங்கள் காணப்படும். நீங்கள் அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் நீங்கள் எங்கேயுமே போக வேணாம், எக்ஸ்ட்ரா சோர்சஸ் போக வேண்டிய டாபிக்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இது ஸ்கூல் புக்கில் நீங்கள் இந்த டாபிக் மட்டும் கோத்ரூ பண்ணுங்க, அண்ட் இந்த நோட்ஸும் உங்களுக்கு தே வில் ப்ரொவைட் இன் த குரூப், உங்களுக்கான குரூப்பில் அந்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஓகே.